இந்த 100 ஏக்கரும் 3.5 கோடி ரூபாய் விலை போக வேண்டியது, இந்த 5 ஏக்கர்னால விலை போகாம கிடக்குது. நீங்க விலைய பேசுங்க, தடையா இருக்கிற மாரிமுத்து தலையை நான் கொண்டாறேன். டேய், அதுக்கு பிறந்தவன் பெரிய மருதாண்டா, ஆயுசு 100. வா பெரிய மருது. காபி சாப்பிடுறியா? என்ன என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல, வெட்டுப்பட்டு போன மாரிமுத்து கையுங்காலும் மாதிரி இந்த 5 ஏக்கர் மட்டும் துண்டுபட்டு கிடக்குது. அத ஒன்னாலதான் தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்த, நீ வந்துட்ட. அதை நிதானமா தான் கைப்பற்றணும். கொக்கு எல்லாமே முழுங்கிடும், ஆனா கெளுத்தி மீன் தொண்டையில மாட்டிக்கிட்டா கொக்கோட உயிரே வாங்கிடும். அதனால அவசரப்படாதீங்க, நான் ஆரம்பிச்சத நானே முடிச்சு வைக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாத மருது. இப்படி கிறுக்கி கணக்கா பாவரை கிழிச்சுக்கிட்டு நிக்கிறேன், புருஷன் கிடைக்கலன்னு ஊர் ஊரா அலையிறவ பேசுற பேச்ச பாரு. நெஞ்சில துடிச்சிருக்கு. ஆத்துல போற தண்ணிய ஐயா குடிச்சா என்ன, ஆத்தா குடிச்சா என்ன, வாங்கடி போலாம். அத்தி மருது தம்பில வருது, வாங்கடி சீக்கிரம் போலாம். இனிமே பயம் இல்ல, நீ எப்படி தூக்கிட்டு வந்தியா அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போடு. ஆமா தம்பி. சப்ளையர் ஃப்ரம் தி சைட். யா மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லைங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? யா மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Dirty fools. Nonsense. பாரதேசி நாய, வீட்டுல திங்கறக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏறா என்றா? 90 பைசா. 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா? 1 ரூபாய். ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்து வரா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு. போடா வாடா, இங்க குடிடா. என்ன சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா?
உனக்கு ரெண்டு இட்லி தானே? பத்து இட்லி ஆறு தோசை அவிச்ச முட்டா இல்லையே, கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவோம். இல்ல நானே அவிச்சு கொண்டாந்துறேன், சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்து சார், வேற என்னென்ன விட்டாங்க கொண்டாந்து சார். ஏண்டா நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க கண்ணு வச்சாதீங்க, அப்புறம் கண்ணிகளை அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணிகளிலே சொல்றேன், அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடறேன். சார் சட்னி ரெண்டுக்கெல்லாம் சட்னி கிடையாதியா? இங்க சாப்பிடுங்க சார், கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி இல்லைங்க சாம்பாரா சார்? இந்த சார் வெரைட்டில எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார், இந்த மீனோட ரோஸ்ட் அதைவிட நல்லா இருக்கும். இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே. இளநீ தலையா, நானும் பாக்குறேன், இந்த ஹோட்டல் மட்டுமில்லடா எல்லா ஹோட்டலும் இதே தான் செய்யறீங்க. ரெண்டு இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க, அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை சாரு சாருங்கிறீ, அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும்? ரெண்டு ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா. நான் தாங்க முதலாளி. நீ தான் முதலாளியா? சரி சப்ளையர் பையன்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட. அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? சொந்தம் பந்தம் பாசம் நேசம் அன்பு காதல் இதெல்லாம் ஓ மனசுலயும் இருக்கு மச்சான். நீ வேணும்னா மேனகையா இருக்கலாம், நான் விசுவம் தர என்னதான் ஒட்டினாலும் வருஷனாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல. கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும். நான் நெருப்பு, நான் பஞ்சு. மச்சான் நான் சொல்றது கொஞ்சம் கேளு, இனிமே நீ மார்கால் மார்கை வாங்குற முரட்டு குணத்தை அடியோட விட்டுணும், நீ மனுஷனா மாறணும். எனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அடி மச்சான் அடி, இந்த அடி நீ மனுஷனா மாறத்துக்கு முதல் படி. காவேரி கரைச்சதாலதான் 5 ஏக்கர் விஷயத்தை ஆற போட்டானா? எறும்பூர இரும்பும் தேயும் பாங்க, எறும்ப நசிக்கிற வேண்டியதுதான். வர அய்யனார் கோயில் திருவிழாதான் காவேரிக்கு கடைசி நாள். எனக்கு வயசு இருக்கு, எனக்கு மனசு இருக்கு, வா இந்த ஊரை விட்டு போயிடலாம். வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே? அந்த அற்ப சுகத்துக்காக நான் ஆசைப்படல. நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேனோ அது இனிமேதான் நடக்க போகுது. பாண்டியா உன் உயிரை நீ காப்பாத்திக்க, நீங்க இருந்து போயிட. கவரி நான் சொல்றது ஒரு நல்ல நோக்கத்துக்காக, இனி எது நடந்தாலும் அதை ஏத்துக்க என் மனசு தயாராயிடுச்சு. அந்த சிவசங்கரையும் சாவுக்கு நாள் குறிச்சிட்டான், என் உயிரை எடுக்க போறானா? அவன் எனக்கு உயிர் கொடுத்தவன், அவனை பத்தி தப்பா பேசாத. இல்ல மச்சான், நீ நல்லவன்னு நம்பிட்டு இருக்கியே, அவனுடைய மறுபக்கம் உனக்கு தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த 18 பட்டியல பிறந்தவன் நீ, எங்க இருந்தோ வந்தவன் அந்த சண்டாள சிவசங்கரன். உனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுகிட்டு உன்னை பாராட்டி உனக்கு காரோட்டி அவனை பகச்சவனே உன்னை வச்சே கைய கால வெட்ட வச்சான். உனக்கு சோறு போட்டு
இந்த 18 பட்டிய கூர போட்டு ஸ்டாப் பேருக்கு எழுதி வச்சுக்கிட்டான். அவன் செஞ்ச கொடுமை கொஞ்சமா நஞ்சமா? இங்க பாரு மச்சான், ஓ பலத்தை வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தையே சாராய் கடையாக்கிட்டானே. ஏன் இங்க விவசாயம் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சிவசங்கரனுக்காக நீ அருவாளை காட்டி மறைய மூடல? அந்த சிவசங்கரன் நிறுத்தின ஆளு எம்எல்ஏவா ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ என்னென்ன செஞ்ச? எதிர்த்து நின்ன ஆள மனு கொடுக்க விடாம கலாட்டம் பண்ணி விரட்டி விட்ட. இதுக்கு மேலயும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு மச்சான். வயசு பொண்ணுங்களுக்கு நாள் குறிச்சு கடுத்துக்கிட்டு வந்து கெடுத்து கொண்டுடுவான். அப்படி செத்தவங்கள என் அக்கா பார்வதியும் ஒருத்தி மச்சான். உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போதுன்னு தெரிஞ்சு அக்கா பதறி போய் உன்னை பார்க்க ஓடி வந்துச்சு. அவன் ஆளுங்க அக்கா வெளுத்துட்டு போய் சிவசங்கர கெடுத்து கொண்டுட்டான். இந்த 18 பட்டியில இருக்கிற மண்ணு மட்டும் இல்ல, பொண்ணுங்களையும் அபகரிச்சுட்டு இருக்கான். இப்ப எனக்கும் குறி வச்சுட்டான். வர ஐயனார் கோயில் திருவிழாவில என்ன தீர்த்து கட்டுறதா முடிவு பண்ணிட்டான். எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். புரியாது, அவன் மூல பலத்துக்கு முன்னால உன் முரட்டு பல தோத்து போயிடும்.